அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது மீனம் ராசிக்காரர்களுக்கான ராககேது பெயர்ச்சியின் பொது பலன் மற்றும் எப்படி அவரவர் ஜாதகப்படி துல்லியமாக கணிப்பது என்பதை பற்றியும் பார்ப்போம். ராகுவும் கேதுவும் நிகழ் கிரகங்கள். 12 ராசிகளில் இந்த கிரகங்களுக்கென்று சொந்த வீடு இல்லை என்பதால் எந்த ராசியில் நிற்கிறார்களோ அந்த ராசியில் ஆட்சி செய்யும் கிரகங்களின் பலன்களை ராகுகேது கொடுக்கும். இப்போது மிதுனம் ராசியில் உள்ள ராகு ரிஷபம் ராசிக்கும் தனுசு ராசியில் உள்ள கேது விருச்சிகம் ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. வாக்கிய பஞ்சாங்கம்படி ஆவணி 16 தேதி அதாவது செப்டம்பர் 1 தேதி ராகுகேது பெயர்ச்சி நிகழ உள்ளது. திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகுகேது பெயர்ச்சி புரட்டாசி மாதம் 7 தேதி அதாவது செப்டம்பர் 23 தேதி நிகழ உள்ளது. இப்பொழுது மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட புது பலன் தரப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். மீனம் ராசிக்காரர்களுக்கு ராகு 3 இடத்திற்கும் கேது லாபஸ்தானமான 9 வீட்டிற்கும் வருகிறார்கள். 18 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த ஸ்தானங்களில் ராகு கேது சஞ்சரிப்பார்கள். ராகு யோகத்தை வழங்கப் போகிறார். செய்யும் தொழிலோ பார்க்கிற வேலையிலோ திருப்தி இல்லாத நிலை மாறி தைரியத்துடன் புது தெம்புடன் செழிப்பான வாழ்க்கை அமையும். புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட கால கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும். பாக்கியஸ்தானத்திற்கு அதாவது 9 வீட்டுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது வருவதால் இதுவரை தடைப்பட்டு நடக்காத காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும். படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை அமையாதவர்களுக்கு நல்ல வேலையும் கை நிறைய சம்பாத்தியமும் கிடைக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி யாரையெல்லாம் தேடி தேடி உதவி கேட்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் தானாக நாடி வந்து உதவி செய்வார்கள். இப்பொழுது மீனம் ராசிக்கு 4 முக்கிய விதிகளை வைத்து துல்லியமாக ஜாதகப்படி கணிப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் சர்வாஷ்டக வர்க்கம். ஜோதிடத்தில் சர்வாஷ்டக வர்க்கம் என்றால் 7 கிரகங்களுக்கும் தனித்தனியாக கணக்கிடப்பட்ட பின்னாஷ்ட வர்க்கங்களில் 12 ராசிகளிலும் உள்ள பின்னாஷ்டக சுபவர்க்க பலன்களை ராசி வாரியாக சேர்த்து கூட்டி கணக்கிடுவது சர்வாஷ்ட வர்க்கமாகும். உங்கள் ஜாதகத்தில் விருச்சிக ராசி மற்றும் ரிஷப ராசியில் சர்வாஷ்டக வர்க்கம் 28 மேற்பட்டு இருக்குமானால் இந்த ராகுகேது பெயர்ச்சி நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அது 24 முதல் 28 என எண்ணிக்கையில் இருந்தால் அந்த விளைவானது நன்மை தீமை என்று இருக்கும். எண்ணிக்கையானது 24 குறைவாக இருக்குமானால் நன்மையும் குறைவாகத்தான் இருக்கும். அடுத்து பார்க்க இருப்பது பின்னாஷ்ட வர்க்கம். ஜோதிடத்தில் பின்னாஷ்ட வர்க்கம் என்றால் ஒரு குறிப்பிட்ட கிரகத்திற்காக அந்த கிரகம் மற்ற 6 கிரகங்கள் லக்னம் இவை 8 சேர்ந்து 12 ராசிகளுக்கும் தரும் சுபவர்க்க பலன்களை தனியாக கணக்கிடுவது பின்னாஷ்ட வர்க்கம் எனப்படும். பின்னாஷ்ட வர்க்கம் எண்ணிக்கையானது மொத்தம் 8. சுக்கிரன் ரிஷப ராசி அதிபதி ஆகும். செவ்வாய் விருச்சிக ராசி அதிபதி ஆகும். உங்கள் ஜாதகத்தில் ராகு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை கணிக்க சுக்கிரன் கிரகம் ரிஷப ராசிக்கு கொடுத்துள்ள பின்னாஷ்ட வர்க்கம் எண்ணிக்கையானது 4 முதல் 8 என எண்ணிக்கையுள் இருந்தால் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அதேபோல் கேது பெயர்ச்சி
எப்படி இருக்கும் என்பதை கணிக்க செவ்வாய் கிரகம் விருச்சிக ராசிக்கு கொடுத்துள்ள பின்னாஷ்ட வர்க்கம் எண்ணிக்கையானது 4 முதல் 8 என எண்ணிக்கையில் இருந்தால் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்து பார்க்க இருப்பது எந்த பாவகம் அல்லது வீடு. மீனம் ராசிக்கு ராகு 3 வீட்டுக்கு பெயர்ச்சியாகிறார். கேது 9 வீட்டுக்கு பெயர்ச்சியாகிறார். 3 வீடு ஜோதிடத்தில் குறிப்பிடுவது என்னவென்றால் சகோதரம், தைரியம், வீரியம், வெற்றி, அண்டை வீடுகள், சிறுதூர பயணம், எழுத்துறை, தபால் நிலையம், முன்னேறிய அறிவியலின் அத்தனை தகவல் தொடர்பு சாதனங்களும், வீடு விற்பனை, செய்திகள், பேரம் பேசுதல், பாகப்பிரிவினை, தொலைத்தொடர்பு, எடிட்டிங், புத்தகம், கல்வி சாலை, புரோக்கர்கள் மற்றும் வாகனம். 9 வீடு ஜோதிடத்தில் குறிப்பிடுவது என்னவென்றால் மத ஆச்சாரம், குல வழக்கம், குரு, உடனே பலம் தரும் தெய்வம், மதப்பற்று, பெரியவர்கள், தந்தை, தூரத்து செய்திகள், திருமண மண்டபம், கலாச்சார விருப்பம், தொழில் விரயம், தெய்வ வழிபாடு இடம், பணம் புரட்டுதல், ஜபம், உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம், பூர்வீக சொத்துக்கள், தர்ம குணங்கள் ஆகியவை. ராகு கேது பெயர்ச்சியில் மீனம் ராசிக்கு இந்த 2 வீடுகளில் தொடர்புடைய விஷயங்கள் தான் முக்கியமாக நடைபெறும். அது நன்மையாகவோ சுமாராகவோ அல்லது தீமையாகவோ நடக்குமா என்பது சர்வாஷ்டக வர்க்கம் எண்ணிக்கைப்படிதான் நடக்கும். அடுத்து பார்க்க இருப்பது வீட்டின் பலம். உங்கள் ஜாதகத்தில் விருச்சகம் மற்றும் ரிஷப ராசிகளில் உள்ள கிரகங்கள் என்னவை என்பதும் அதில் தீய கிரகங்கள் சேர்க்கை உள்ளதா, இந்த 2 ராசிகளில் மேல் தீய கிரக பார்வை உள்ளதா, கடைசியாக இந்த 2 ராசி அதிபதி அதாவது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் அமைந்துள்ளது, அவை உச்சம் பெற்றுள்ளதா, நீச்சம் பெற்றுள்ளதா அல்லது தீய கிரக சேர்க்கை பெற்றுள்ளதா என இவை அனைத்தும் பார்ப்பதினால் வீட்டின் பலம் பற்றி தெரியும். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.